மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தாமதப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். கொரோனா காலகட்டத்தை காரணம் காட்ட வேண்டாம் என நீதிபதிகள் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் 9479 பாலங்களின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய குழு. 5 பேர் குழுவை அமைத்து நெடுஞ்சாலைத்துறை உத்தரவு. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. நியூயார்க் டைம்ஸ், சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் முதலமைச்சரை வரவேற்று டிஜிட்டல் பதாகைகள். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று மாலை தொடக்கம். லட்சக்கணக்கானோர் வேளாங்கண்ணியில் குவிந்தனர். திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் கீதா கைது. குடும்ப தகராறு பிரச்சினைக்காக வந்த பெண்ணிடம் 32 சவரன் நகைகளை பறித்துக் கொண்ட வழக்கில் நடவடிக்கை. வேதாரண்யம் அருகே நடுக்கடலில் மீனவர்களின் வலைகளை பறித்துச் சென்ற கொள்ளையர்கள். நாகை மீனவர்கள் மீதும் கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட 800 கோரமண்டல் ஆலை மீண்டும் திறப்பு. பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பாடுகளை தொடங்கியதாக ஆலை நிர்வாகம் தகவல். ஈரோடு, சேலம், திருச்சியில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டலை அடுத்து போலீசார் தீவிர சோதனை. எடப்பாடி பழனிசாமி மீதான அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி. அண்ணாமலை வெளிநாடு சென்றதால் அதிமுகவினருக்கு சுதந்திரம் கிடைத்திருப்பதாக கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.